2021 வரைக்குமே ரஜினி, கமல், மணிரத்னம் இவங்க மூணு பேரும் எப்போதைய பாக்ஸ் ஆஃபீஸில் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுப்பாங்கன்னு உண்மையால் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இவங்க மூணு பேரோட படங்களை விட ரொம்ப அதிகமான கிரேஸில் விஜயன், அஜித் படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போதைய தமிழக வசூலோட ஆல் டைம் டாப் 3 கலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மணிரத்னம் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் 1. 220 கோடிக்கும் அதிகமான வசூலை தமிழகத்தில் மட்டுமே பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் கமல்ஹாசன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன விக்ரம் 180 கோடிக்கும் அதிகமான வசூலை பண்ணியிருக்கு. தேர்டு பிளேஸில் ரஜினி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஜெயிலர் 150 கோடிக்கும் அதிகமான வசூலை இப்போ வர பண்ணியிருக்கு. இந்த மூணு படங்களோட தமிழக வசூல் நாட் ஓன்லி ரெக்கார்டு பிரேக்கர், புது மைல் ஸ்டோனையே ரிலீஸ் ஆன டைமில் ஏற்படுத்தியிருக்கங்க. விக்ரம் ரிலீஸ் ஆன டைமில் 180 கோடிக்கும் அதிகமான வசூலை தமிழகத்தில் மட்டுமே கொடுத்த முதல் மூவி இந்த விக்ரம் தான். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ரிலீஸ் ஆன டைமில் 200 கோடிக்கும் அதிகமான வசூலை தமிழகத்தில் மட்டுமே கொடுத்த முதல் மூவி பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தான். ஜெயிலர் படமே ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அண்ட் விக்ரம் அந்த 7 நாட்களில் தமிழகத்தில் பண்ண வசூலை விட அதிகப்படியான வசூலை அந்த 7 நாட்களில் ஜெயிலர் படம் பண்ணிச்சு. பட் ஜெயிலர் செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறது டஃப் தான். அதுக்கு ஒரே காரணம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அண்ட் விக்ரம் இந்த ரெண்டு படங்களுக்கும் தமிழகத்தில் கிடைச்ச அந்த லாங் ரன் ஜெயிலர் படத்துக்கு கிடைக்கல. ரஜினி லாஸ்ட்டாக கொடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட் மூவினா 2010 ரிலீஸ் ஆன எந்திரன் படம் தான். அதுவே கமல் லாஸ்ட்டாக கொடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட் மூவினா ஷங்கர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்தியன் தான். மணிரத்னம் கொடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட் மூவினா தளபதி தாங்க. 1991 இந்த படம் ரிலீஸ் ஆகிச்சு. ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தா பல வருஷங்கள் கழிச்சு தான் வசூலை கம்பேக்கை கொடுத்துருக்காங்க. 2017 டாலிவுட்லேருந்து ரிலீஸ் ஆன பாகுபலி 2 என்ன பண்ணுச்சு, தமிழக வசூலில் கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணி மற்ற கோலிவுட் ஹீரோக்களுக்கு இங்கே பாருங்கப்பா ஒரு தரமான படத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணலாங்கிற அந்த பொட்டென்ஷியலை நான் காட்டிட்டேன்னு சொன்னார். ஆனால் அதன் பிறகு ரஜினி, விஜய், அஜித்னு இவங்களுடைய ஏகப்பட்ட படங்கள் செம்ம கிரேஸில் பெரும் எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகிச்சு. எக்ஸாம்பிளுக்கு மெர்சல், விவேகம், வலிமை, சர்க்கர்னு ஏகப்பட்ட படங்களை சொல்லலாம். எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தோம், பாகுபலி 2வோட கலெக்ஷனை பிரேக் பண்ண முடியாமே தாங்க இருந்தது. ஆனால் நாங்கள் லைனாக வரோம் பாருன்னு இவங்க மூணு பேரும் வசூலில் கொடுத்த கம்பேக்னால் இப்போ பாகுபலி 2வோட ரெக்கார்டு லிஸ்ட்லேயே இல்லாமல் போயிடுச்சு டாப் 3யில். ஸோ ரஜினி, கமல், மணிரத்னம் இவங்க மூணு பேரோட அப்கமிங் மூவிஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ரஜினியோட அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா ஜேபிஎம் டைரக்ஷன் பண்ண ஞானவேல் டைரக்ஷனில் தலைவர் 170, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் கேமியோ ரோலில் லால் சலாம், மணிரத்னம்க்கு அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா கமல்ஹாசனுடைய 234வது படத்தை இவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. கமல்ஹாசனுக்கு அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா பிரபாஸோட கல்கி 2898 AD இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. இந்தியன் சினிமாவில் ஹை பட்ஜெட்டில் இந்த படம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஹெச் வினோத் டைரக்ஷனில் கமல்ஹாசன் 233, மணிரத்னம் டைரக்ஷனில் கமல்ஹாசன் 234, ஷங்கர் டைரக்ஷனில் இந்தியன் 2. ஜூன் 3ஆம் தேதி 2022 விக்ரம் படமே ரிலீஸ் ஆகுச்சு. செப்டம்பர் 30, 2022 பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ரிலீஸ் ஆகுச்சு. வசூலில் இந்த ரெண்டு பாடங்களுமே செம பர்ஃபார்மன்ஸாக பண்ணிடுச்சுங்கிற ரிசல்ட் வந்த சில வாரங்கள்லேயே விக்ரமில் நடித்த கமலம், பொன்னியின் செல்வன் பார்ட் 1 டைரக்ஷன் பண்ண மணிரத்னம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுபோல் இப்போ நெல்சன் அடுத்து யாரோட படம் பண்ண போகிறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.